அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மாதம் 21-30 வரைக்கும் கடைசி பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் சைக்யூரிட்டி எக்ஸாம், வேறு எதுனா அரசு போட்டித்தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்கிறேன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த குவஷன் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் குவஷன் பாருங்கள், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார் ரைட்டா. ஸோ உதயநிதி ஸ்டாலின் என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்த கேள்வி, சமீபத்தில் பூவடிவ தங்க நாணயம் கிடைத்துள்ள கீழடியில், சிவகங்கை மாவட்டத்தில் தான் கீழடி இருக்கு இல்லையா, அதை நான் பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா சம்டைம் வந்து கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிலாம் கேட்பாங்க, அதனால் கீழடின்றது சிவகங்கையில் இருக்குது. தற்போது எத்தனையாவது கட்ட அகழ்வாய்வு செய்யப்பட்டு வருகுதுன்றாங்க. ஸோ கீழடியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகழ்வாய்வு வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு தங்க நாணயம், ஒரு பூ, அந்த பூவெலாம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பூ வடிவத்தில் அந்த நாணயத்தில் பூ மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது இருக்கிற மாதிரி ஒரு தங்க நாணயம் வந்து கிடச்சிருக்கு. அந்த நாணயம் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்து 10ஆம் கட்ட அகழ்வாய்வு நடைபெறுது ரைட். 70ஆவது தேசிய திரைப்பட விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து 2022ஆம் ஆண்டுக்கான விருது ரைட். ஆனால் 2021 இப்போ தான் கொடுக்குறாங்க. அது வந்து கொரோனா பேண்டமிக்னால அந்த டைத்தில் வந்து விருது கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா டிலே அந்த வருடங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு ரைட்டா. ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. 70ஆவது தேசிய திரைப்பட விழாவில் கொடுக்குறேன்னு. அது யாருக்குன்னா இந்தி நடிகர், அவர் வந்து மிதுன் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ரைட்டா. சரி, உலக இதய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வந்து உலக இதய தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக ஆர் ஸ்ரீராம் பதவியேற்றுள்ளார். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து தலைமை நீதிபதி வந்து ஆர் ஸ்ரீராம் வந்து சமீபத்தில் வந்து பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கணக்கு பண்ணணும் ரைட்டா. வெள்ளக்காரங்காலத்தில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 34ஆவது தலைமை நீதிபதியாக இருக்கார் ரைட்டா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, அது இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி வந்து சந்திரசூட் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ எத்தனையாவது தலைமை நீதிபதியாக அவர் வந்து இருக்கார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. சரி, சம்டைம் வந்து நமக்கு நீதிபதி பேர் தெரியும், ஆனால் அவங்க எத்தனையாவது நீதிபதி அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக ரேபிஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செப்டம்பர் 28. சமீபத்தில் காலமான பாப்பம்மாளுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டதுன்றாங்க. ஸோ பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்தோன்னா இந்த இயற்கை விவசாயம் செஞ்சதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 104 வயசுன்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், 100 வயசை தாண்டி வந்து இவங்க வாழ்ந்துருக்காங்க, இயற்கை விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு சார் கொடுத்தாங்கன்னா 2021ஆம் ஆண்டு வந்து கொடுத்தாங்க ரைட்டா. இவங்க காலில் வந்து நான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விழுந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. சரி, இலங்கையின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை நாடுகள் இருக்கு இல்லையா, நம்ம இலங்கை ஆகட்டும், நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, இது மாதிரி நம்ம அண்டை நாடுகளுக்கான பிரதமர்கள் யார், அதிபர்கள் யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இலங்கையின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி அமரசூர்யா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து இலங்கைக்கு புதுசாக வந்து பிரதமராக பதவியேற்றிருக்காங்க ரைட்டா. சரி, அடுத்தது இலங்கையின் புதிய ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது யார் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அனுகுமார திசாநாயக்கே அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கார். ஸோ ஜனாதிபதியும் பிரதமரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலக சுற்றுலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27. செப்டம்பர் 27 வந்து உலக சுற்றுலா தினம் அனுசரிக்கப்படுகிறது. தற்சார்பு இந்தியா திட்டம், மேக் இன் இந்தியா திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தற்சார்பு இந்திய திட்டம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் 10 ஆண்டுகள் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமிதமாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பார் ரைட்டா. ஸோ 10 ஆண்டு வந்து நிறைவேறிஞ்சிருக்கு. 2014 அது வந்து
தற்சார்பு மேக் இன் இந்தியா திட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நிறைய வந்து நம்ம இறக்குமதியாக செஞ்சிட்ருக்கோம், அப்படி இல்லாமல் இந்தியாவிலே வந்து நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணணும், குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்கேயே வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அது 2014 செப்டம்பர் 25 கொண்டு வந்தாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரைட்டா? சரி, பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்தியா பெற்ற பதக்கங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா மொத்தம் வந்து 29 பதக்கங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கக்கூடிய இந்த பாராலிம்பிக்கில் 29 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து 4 பதக்கங்கள் வாங்கினது. ஸோ நீளம் தாண்டதில் பார்த்தீங்கன்னா மாரியப்பன் வந்து வெங்கல பதக்கம் வாங்கியிருக்காரு, ரைட்டா? ஸோ தொடர்ச்சியாக அவர் வந்து ஒலிம்பிக்கில் பாராலிம்பிக்கில் வந்து பதக்கங்கள் பெற்றுட்ருக்காரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்கூல் புக்கில் கூட மாரியப்பனை பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசு சிறந்த பட்டு நெசவாளர் விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டி சந்திரசேகரன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிரேமா, குமரவேலு, தர்ஷனான்னு போட்டிருக்கல, இவங்களுக்குமே வந்து இந்த நெசவாளர் விருது கொடுத்துருக்காங்க. ஆனால் வேறு பிரிவில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நான் வந்து பட்டு நெசவாளர், சிறந்த பட்டு நெசவாளர் விருது மட்டும் எடுத்திருக்கேன். இந்த விருதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது, அந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பொதுவாக வந்து இவருக்கு தான் வந்து இந்த சிறந்த பட்டு நெசவாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க, டி சந்திரசேகரன், ரைட்டா? சரி, 2023 ஆண்டிற்கான கலைஞர் கலைத்துறை வித்தக விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. பின்னணி பாடகராக இருந்தாங்க, கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கோம், பி சுசிலா அவர் அம்மா அவர்களுக்கும், அதே மாதிரி கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்டு சி, அதாவது டி ஆப்ஷன் தான் வரும். பி சுசிலாவுக்கும் மு மேத்தா அவர்களுக்கும் கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது கொடுக்க போகிறாங்க, ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஜெகத்குரு சாந்த் துக்காரம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் எங்கேயே உள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த விமான நிலையம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து புனே விமான நிலையம்னு சொல்லுவோம் இல்லையா, பூனா விமான நிலையம்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. புனே விமான நிலையம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த புனே விமான நிலையத்தை தான் பேரை மாற்றிவிட்டாங்க, ரைட்டா? ஸோ பேரை எந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜெகத்குரு சாந்த் துக்காரம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேர் கொடுத்து, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, ரைட்டா? சரி, அடுத்தது, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 வென்றவர் யார் அப்படின்றாங்க. அந்த ரியா சின்கான்னு இருக்கு இல்லையா, ஸோ ரியா சின்கா அவர்கள் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 வந்து வென்றிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்திய விமானப்படை புதிய தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, ரைட்டா? இந்திய விமானப்படை புதிய தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறதுனா ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங், டி ஆப்ஷன் தான் சரி, இவர் தான் வந்து தலைமையேற்றிருக்காரு. ஈஸ்டர்ன் ஃப்ரிட்ஜ் 7 கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொண்டதுன்றாங்க. இது ஓமன் நாட்டில் நடந்தது, ரைட்டா? இது ஓமன் நாட்டு கூட தான் சேர்ந்து நம்ம இந்தியா வந்து இந்த கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டது. ஸோ ஓமன் என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்தது, ஆசியாவின் அதிகாரமிக்க நாடுகள் குறியீடு இந்தியா வகிக்கும் இடம் எதுன்றாங்க. நாம் வந்து 3rd பிளேஸில் வந்து வகிக்கிறோம். ரீசெண்டாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் அதிகாரமிக்க நாடுகள் அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3rd இடத்துல இருக்கிறோம், ரைட்டா? அமெரிக்காக்காரன் 1st இடத்துல இருக்கிறான், அவன் ஆசிய நாட்டுக்குள்ளேயே இல்லை. ஆனால் ஆசிய நாடுகளில் அதிகாரம் செலுத்துறது, ரைட்டா? அந்த பவரில் பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரன் 1st பிளேஸில் இருக்கான், சீனாக்காரன் வந்து 2nd பிளேஸில் இருக்கான், நாம் வந்து 3rd பிளேஸில் இருக்கோம், நமக்கு அடுத்து ஜப்பான்காரன் இருக்கிறோம். ஸோ ஜப்பானுக்கு நம்ம முன்னாடி வந்துட்டோம், இதுக்கு முன்னாடி ஜப்பான் வந்து கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க போல, நம்ம பின்னாடி வந்துருக்கிறோம். இப்போ ஜப்பானை நம்ம முந்தி வந்திருக்கிறோம். பாயிண்டில் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா வந்து 81.7, சீனா வந்து 72.7, இந்தியா வந்து 39.1, ஜப்பான் வந்து 38.9. ரொம்ப கொஞ்சம் டெசிமல் பாயிண்ட் அளவு தான் நம்ம வந்து ஜப்பானை விட கொஞ்சம் முந்தி இருக்கிறோம். பட் இருந்தாலும் பிளேஸில் பார்க்கும்போது அமெரிக்கா 1st, சீனா 2nd, நம்ம இந்தியா வந்து 3rd. ஆசிய நாடுகளில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நாடு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ரைட்டா? 3rd இடம். அடுத்தது, தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. செப்டம்பர் 23rd வந்து அனுசரிக்கப்படுகிறது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா 24,000 நடன அசைவுகளுக்காக, 24,000 நடன அசைவுகளுக்காக கிட்டத்தட்ட 537 பாடல்களாக, படங்களான்னு தெரில, அது பாடல்கள்னு நினைக்கிறேன், அது படங்கள் வராது, படங்கள் இல்லை, பாடல்கள், பாட்டு சாங் இருக்கு இல்லையா, பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க,
கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த தெலுங்கு நடிகர் யாருன்றாங்க. ஸோ இது வந்து சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நடன அசைவுகள் டான்ஸ் போடுவாங்கள்ல, அதில் இத்தனை அசைவுகள் வந்து கொடுத்ததாக இதை ஒரு சாதனையை வச்சு கின்னஸ் புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு, ரைட்டா. ஸோ சிரஞ்சீவி என்பதே சரி, படங்கள் கிடையாதுப்பா, பாடல்கள் தான். 537 படம் நடிச்சிருக்க மாட்டார், பாடல்கள். ஸோ பாடலில் நடித்து டான்ஸ் போட்டு அதில் ஒரு கின்னஸ் சாதனை படிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, பிஎம் ஜுகா திட்டம், பிரதான் மந்திரி ஜன்தானியா உன்னத் கிராம் அபினாம் திட்டம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அபிமானம் அப்படின்னு வராது, அபியான் வரணும், ரைட்டா. இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, அபியான், ரைட்டா. பிஎம் அதாவது ஜுகா திட்டம்னா பிரதான் மந்திரி ஜன்தானியா உன்னத் கிராம் அபியான் திட்டம் யாருக்கானது அப்படின்றாங்க. இது பழங்குடி சமூகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு வளர்ச்சி, ரைட்டா. அவங்க அதை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ அதனால் வந்து பழங்குடி மக்கள் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது வந்து அபியான் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூன்றாவது உலக உணவு இந்திய மாநாடு 2024 இங்கே நடைபெற்றதுன்றாங்க. இது வந்து புதுடெல்லியில் நடந்தது. அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறிந்த சர் ஜான் மார்ஷல் சிலை வைக்க எந்த மாநில அரசு முடிவு செய்யுதுன்றாங்க. நம்ம தமிழக அரசு தான் முடிவு பண்ணியிருக்கு. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிச்சி 100 வருஷம் ஆயிடுச்சான், ரைட்டா. அது எப்படின்னா 1924 செப்டம்பர் 20 சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து கண்டறிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் அல்லது தமிழர் நாகரிகத்தோடு வந்து தொடர்பு கொண்டிருக்கிறது அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம தமிழக அரசு வந்து முழு உருவ சிலையை வந்து நான் சென்னையில் வந்து அமைக்க போகிறோம், 100 ஆண்டு நிறைவாயிருக்கு இல்லையா, அதனால் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஒரு சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில லட்சங்கள் வந்து ஒதுக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டறிந்த சர் ஜான் மார்ஷலுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் சிலை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. எதுக்காக வைக்கிறாங்கன்னா 100 வருஷம் ஆயிடுச்சு அதை கண்டறிஞ்சு, ரைட்டா. சரி, அடுத்தது, சமீபத்தில் அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு நாடு வந்து பெயர் வைக்கும். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து அரபிக்கடலில் வந்து உருவாகின ஒரு புயல் இது, பாகிஸ்தான் அந்த பக்கம், குஜராத், ராஜஸ்தான் அந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அது வந்து புயலுக்கு வந்து பேர் வச்சது வந்து பாகிஸ்தான் தான் வச்சுருக்காங்க, ரைட்டா. சரி, இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி வந்து ஏற்கனவே நான் கேட்டுட்டேன், இன்னொரு டைம் வந்து சொல்லிடுறேன். அதாவது 34வது தலைமை நீதிபதியாக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து கே.ஆர். ஸ்ரீராம் அவர்கள் இருக்கான்னு உங்களுக்கு சொல்லும்போது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சந்திரசூட் இருக்கார், அவர் வந்து 8வது தலைமை நீதிபதியாக இருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேள்வி தான் இது. தற்போது உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் 8வது உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணாமல் டக்குன்னு உங்கள் மனசில் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதாக மறக்காம லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஜனவரிலேருந்து தொடர்ச்சியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வருவோம். அது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2023 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியோட மெயின் சேனல் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 400,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து ஒரு புதிய யூடியூப் சேனல் நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமிக்கு, இதில் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 2024 மட்டும் தேவைப்படுறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோக்குமே நான் PDF கொடுத்துருப்பேன், அந்த PDF எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் தெரியுதா இல்லையா அது ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.